நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, இப்போது பிளாக் ஹோலுக்குள்ளே அதாவது கோர் ரீஜனில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாத்தையும் அந்த ஸ்டார் எரித்து, அதாவது ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலமாக அதை எரித்து அதை ஹீலியமாக மாற்றி அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸில் நமக்கு லைட் எனர்ஜியும் ஹீட் எனர்ஜியும் கிடைக்குது. சரிங்களா? இப்போது கோர் ரீஜனில் எரிக்கிறதுக்கு அது ஃபியூஷன் ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜனே இல்லை அப்படின்னும்போது அந்த கோர் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடுது. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய அதை வேகம் பார்த்திங்கன்னா அது ஓவர்டேக் பண்ணிக்குது. ஓவர்டேக் பண்ணிட்டு அந்த கோர் கொலாப்ஸ் ஆகிடுறது. அந்த கோர் கொலாப்ஸ் ஆகிட்டு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாக் ஹோல் உருவாகுது. சரிங்களா? இது பிளாக் ஹோலுடைய ஒரு ஜென்ரலான ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? டீட்டெயிலாக நம்ம வேறு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கோர் கொலாப்ஸ் ஆகிட்ட பிறகு என்ன ஆகுது? நம்ம சூரியனை போடுற ஒரு மீடியம் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ரெட் ஜெயின்ட்டாக மாறும், அல்லது ஒயிட் ட்வார்ஃபாக மாறும், அவ்வளோதான். ஆனால் சூரியனை போல் 3 மடங்கு 4 மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் என்ன ஆகும்? அது பிளாக் ஹோலாக மாறிடும். சரிங்களா? பிளாக் ஹோல்னால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த பிளாக் ஹோலுக்குள்ளேருந்து லைட்டோ ஹீட்டோ அல்லது எதுவுமே எஸ்கேப் ஆகவே ஆகாது, எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னாக்கா பிளாக் ஹோலுடைய புவியீர்ப்பு விசை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுறது. அதுக்கு ஒரு ஈவெண்ட் ஹொரைசான் ஒரு பிளேஸ் இருக்குது. அதாவது ஒரு பிளாக் ஹோலுடைய பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். அதாவது முன்னாடி அந்த பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி அந்த ஸ்டாருடைய கோர் ரீஜனாக இருந்தது. அந்த ஸ்டாருடைய கோர் ரீஜன் இன்றைக்கி அது பிளாக் ஹோல் ஆகிட்ட பிறகு அதை நம்ம பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி பார்த்தீங்கன்னாக்கா ஈவெண்ட் ஹொரைசான் ஒன்று இருக்குது. அந்த ஈவெண்ட் ஹொரைசானை தாண்டி எந்த லைட்டோ அல்லது ஹீட்டோ அல்லது ஒரு ஆப்ஜெக்டோ அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போயிடுச்சுனாக்கா திருப்பி வரவே வராது. அதை பற்றி இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னாக்கா பிளாக் ஹோலுக்குள்ளே இருந்துட்டு ஒரு லைட்டோ ஹீட்டோ அல்லது எந்த ஒரு பொருளோ வெளில வர முடியாது. ஏன்னாக்கா பிளாக் ஹோலுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய உச்சபட்சம், அது உச்சகட்டம்தான் பிளாக் ஹோல். சரிங்களா? பிளாக் ஹோலு நம்ம பார்க்குறோம் ஒரு ஸ்டாருடைய கோர் ரீஜியன், அதாவது ஹைட்ரஜன் அணுக்களை ஹீலியம் அணுக்களாக மாற்றும்போது அதுக்கு மிக அதிகமான ஒரு டெம்பரேச்சர் தேவைப்படும். நம்ம சூரியன் வந்துட்டு மீடியம் சைஸ் ஸ்டார், அதோடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா கோர் ரீஜனில் 15 மில்லியன் டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். இதில் பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அந்த பெரிய நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய கோர் ரீஜனில் இருக்க டெம்பரேச்சர் பில்லியன்ஸ் ஆஃப் டிகிரிஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ஹீட் உள்ள ட்ராப் ஆகிருக்கிறது ஒரு ஸ்டாருக்குள்ள. அந்த ஹீட் என்ன ஆகுது இப்போ அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிதுனாக்கா, இப்போ அந்த பிளாக் ஹோல் எந்த சிச்சுவேஷனில் இருக்குது, பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிளாக் ஹோலுக்குள்ளேருந்து டெம்பரேச்சரும் வராது, பிளாக் ஹோலுக்குள்ளேருந்து லைட் எனர்ஜியும் வெளில வராது. அப்படி இருக்கிறச்ச எப்படி நம்ம தெரிஞ்சிக்க முடியும்? ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹாக்கிங் ரேடியேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த ஹாக்கிங் ரேடியேஷன்றது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஈவெண்ட் ஹொரைசானுக்கு வெளியில் 2 வர்ச்சுவல் பார்ட்டிகிள் கிரியேட் ஆகுது. அதில் 1 வர்ச்சுவல் பார்ட்டிகிள் பிளாக் ஹோலுக்குள்ளே போயிடுறது, இன்னொரு வர்ச்சுவல் பார்ட்டிகள் அது ரியல் பார்ட்டிகளாக மாறி அது அண்டவெளிக்குள்ளே, அதாவது யூனிவர்ஸுக்குள்ளே வெளில உள்ளே வந்துடுறது. ஈவெண்ட் ஹொரைசானுக்குள்ளே அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போய் விழுறது வந்துட்டு நெகட்டிவ் மாஸ் உள்ள ஒரு பார்ட்டிக்கல் தான் உள்ளே போய் விழுது. அது பிளாக் ஹோலுடைய மாஸை குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கிங்கிற விஞ்ஞானி சொல்கிறாரு. அந்த தப்பிச்சுட்டு போச்சு பார்த்தீங்களா 1 பார்ட்டிக்கல் ஒன்று அண்டவெளிக்குள்ள, அது வந்துட்டு ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த ஹாக்கிங் ரேடியேஷன் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் ஹோலுக்குள்ளேருந்து வரல, பிளாக் ஹோலுக்கு வெளியில் ஈவெண்ட் ஹொரைசான்லேருந்து தான் வருது. ஏன்னா பிளாக் ஹோலுக்குள்ளேருந்து லைட் எனர்ஜியோ ஹீட் எனர்ஜியோ வெளில வர முடியாது. சரி, அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன டெம்பரேச்சர் இருக்கும், என்ன சிச்சுவேஷன் இருக்கும் அப்படி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம நேராக போய் பார்க்கவும் முடியாது, அதை அப்சர்வ் பண்ணவும் முடியாது, ஒரு டெலஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் நமக்கு கணக்கு கை கொடுக்குது. இவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய ஒரு ஃபார்முலா இந்த இடத்துல கை கொடுக்குது.
அது பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் ரேடியேஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அல்லது தெர்மல் ரேடியேஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதை ஹாக்கிங் அவங்களுடைய ஃபார்முலா இது தான், டிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி கியூப் டிவைடட் பை 8 பை ஜி கேபி இன்ட்டு எம் அப்படின்றது தான் அவருடைய ஃபார்முலா. அதில் டிஹெச்ங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த பிளாக் ஹோல், ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த லைட் இன் வேக்யூம், எயிட்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர், அது பையங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு 3.1412 அப்படின்ட்டு போகும். அது ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அது அப்புறம் கேபிங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு, எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த பிளாக் ஹோல். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்சு சி எயிட்டு பையு ஜி கேபி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் தான் எல்லாமே. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி கூட இன்டர்பிரேட் பண்ணலாம். ஸோ டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட் டு இட்ஸ் மாஸ், டி இஸ் டெம்பரேச்சர் ஆஃப் அ பிளாக் ஹோல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட் டு இட்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பிளாக் ஹோல் இருக்குது, அந்த பிளாக் ஹோலுடைய நிறை ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அதோடய டெம்பரேச்சர் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோங்க குறையும், எவ்வளோ குறைய முடியும் இயற்கை பிரகாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்சல்யூட் ஜீரோன்னு ஒன்று இருக்குது. அதாவது அப்சல்யூட் ஜீரோங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா -273.15°C, அதுதான் ஜீரோ கெல்வின் அப்படின்வாங்க. அந்த டெம்பரேச்சருக்கு கம்மியாக எந்த டெம்பரேச்சரும் எந்த பிரபஞ்சத்துலேயும் போக முடியாது. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு கிடைக்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா நியர்லி அப்சல்யூட் ஜீரோக்குள்ளே ஒரு பிளாக் ஹோலுடைய டெம்பரேச்சர் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதில் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்க்கும்போது 1.4×10−14°C, அதாவது அப்சல்யூட் ஜீரோங்கிறது −273.15°C, அதுக்கு ரொம்ப 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 கிட்டக்க இருக்குது. சரி, நம்ம சூரியனை போன்ற ஒரு நிறையுடைய ஒரு பிளாக் ஹோல் அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.00006°C, அதாவது அப்சல்யூட் ஜீரோவுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்குது. சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோலோட இந்த சூரியன் போன்ற ஒரு மாசுடைய ஒரு பிளாக் ஹோலுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கும், பட் ஸ்டில் அது அப்சல்யூட் ஜீரோ கிட்டக்க தான் இருக்குது. ஸோ அந்த பிளாக் ஹோலோட சைஸ் கம்மியாக கம்மியாக பார்த்தீங்கன்னாக்கா அதோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கும். இதுதான் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஃபார்முலா சொல்லுது. எப்படிங்க சாத்தியம் இது? நேற்று வரைக்கும் அந்த சூரியனுடைய மையப்பகுதி அதாவது கோர் ரீஜன் அது 15 மில்லியன் °C, சூரியன் மீடியம் ஸ்டேஜ் ஸ்டார் தான், அதை விட பெரிய நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பில்லியன்ஸ் ஆஃப் டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு கோரில் டெம்பரேச்சர் இருந்திருக்குது. இன்றைக்கி பிளாக் ஹோல் ஆகும்போது அதோடய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா −273.15° கிட்டக்க இருக்குது, அல்லது −273°C இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது அது டெம்பரேச்சர். நேற்று 15 பில்லியன் °C, இன்றைக்கி −273°C. எப்படிங்க இது? ஆச்சரியமாக இல்லை உங்களுக்கு? ஆனாக்கா இது நம்பவும் முடியல. ஆனாக்கா இதை நம்ப முடியுதா? நம்ப முடியல. ஆனால் இது சயின்ஸ் சொல்லுது, கணக்கு சொல்லுது, இதுதான் அதோட டெம்பரேச்சர்னு கணக்கு சொல்லுது இது. ஸோ நம்பி தான் ஆகணும் நம்ம இதை. ஸோ இப்போ வந்துட்டு இது கணக்கு பிரகாரம் இது கரெக்டு அப்படின்னும்போது இது எப்படி இது மாதிரி ஆயிருக்கும் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது தான் நீங்களும் விஞ்ஞானி ஆக முடியும். இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு சீரீஸ்க்கு நீங்களும் விஞ்ஞானி ஆகலாம்ன்ற ஒரு தலைப்பு ஏன் கொடுத்துருக்கேன்னாக்கா நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் அந்த திங்கிங் ப்ராசஸ் நமக்கு ரைட்டாகவும் இருக்கலாம் ராங்காகவும் இருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. அல்டிமேட்டாக நம்ம திங்க் பண்ணுறோமா, புது விதமாக யோசிக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி புது விதமாக யோசிக்கும்போது தான் ஐன்ஸ்டைன் அவருடைய மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் அதாவது E=mc² அப்படின்ற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சார். ஹாக்கிங்கும் அப்படி தான், TH=hc³/8πgkb×m அப்படின்ற ஒரு ஃபார்முலாவையும் கண்டுபிடிச்சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விஞ்ஞானிகள் ஆகட்டும் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆகட்டும் அவங்க டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த சீரீஸுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறோம், அது ரைட்டாக ராங்கான்றது முக்கியம் இல்லை,
ஆனால் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறோம். திங்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போகிறோம், சரிங்களா? இதுதான். ஸோ இப்போது நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு 15 பில்லியன் டிகிரி சென்டிகிரேடு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா -273 டிகிரி சென்டிகிரேடு. நம்ம சூரியனை வந்துட்டு அப்படியே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு அதோடைய ஹீட் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபர்தராக எந்த ஒரு லைட்டையும் உருவாக்கலை, கோர் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ரெட் ஜெயிண்ட் ஆச்சு, சூப்பர் நோவா ஆகிடுச்சு அப்படின்னா கூட மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், கோடிக்கணக்கான வருஷங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்க நெருப்பு நமக்கு பிரபஞ்சத்தில் பரவிட்டே இருக்கும். ஆனால் பிளாக் ஹோலு நேற்று வரைக்கும் அவ்வளோ பெரிய ஸ்டார், அது இன்றைக்கி -273 டிகிரி சென்டிகிரேட். எப்படிங்க இது இப்போ உள்ளே என்ன ஆகும் அப்படின்னு நம்ம சும்மா கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்போது ஒரு டெம்பரேச்சர் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹாட்டான ஒரு கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா காற்று வந்துட்டு கேஸஸ் ஸ்பீடாக மூவ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் கம்மியாக கம்மியாக கேஸஸோடைய மூமெண்ட்ஸு கம்மியாகிட்டே வரும். என்ன சொல்லுது சயின்ஸுனாக்கா, அட் த பாயிண்ட் ஆஃப் அப்சல்யூட் ஜீரோ அந்த அணுக்களுடைய அசைவுகள் கூட ரொம்ப 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 மினிமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானம் சொல்லுது. ஸோ இங்கே அப்சல்யூட் ஜீரோக்குள்ளே அந்த டெம்பரேச்சர் உள்ளே இருக்குதுன்னா பிளாக் ஹோலு, அப்போன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் அதோடய அசைவுகள் ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும், சரிங்களா? இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்ஃபினிட் ப்ரெஷர் அங்கே அப்ளை ஆகுது பிளாக் ஹோலுக்குள்ளே, ஏன்னா கிராவிடேஷன் அட்ராக்ஷன் அந்தளவுக்கு இன்ஃபினட்டாக எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்குது. அப்படி பண்ணும்போது ஒரு அணுக்கு அடுத்த அணுக்குள்ளே இடைவெளியே கிடையாது, நகரவே முடியாது, அந்தளவுக்கு ஜாம் பேக்டாக இருக்குது. அது ஒரு சினாரியோ சொல்லலாம். சரி, என்ன தான் அணுக்கள் ஜாம் பேக்டாக இருந்தால் கூட நேற்று வரைக்கும் ஒரு கோடி அதாவது 15 மில்லியன் டிகிரி சென்டிகிரேடு இருந்த ஒரு நட்சத்திரத்துடைய ஹீட்டு அங்கே தானே இருக்கணும், அது எஸ்கேப் ஆகி போக முடியாது இல்லையா? ஏன்னா பிளாக் ஹோல்லேருந்து எதுவுமே எஸ்கேப் ஆகி போக முடியாது. ஸோ நேற்று வரைக்கும் 15 மில்லியன் டிகிரி சென்டிகிரேட் இருந்த ஒரு ஸ்டாருடைய கோர் ரீஜியன் இன்றைக்கி அதே டெம்பரேச்சர் தான் நான் இருக்கணும், அந்த கோர் ரீஜியனே ஜீரோ கெல்வின் அதாவது -273 டிகிரி சென்டிகிரேட் அந்தளவுக்கு வந்துடும் நம்ம சொன்னால் அப்போது நம்ப முடியல இல்லையா? மேபி இது நடக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். ஐன்ஸ்டைனுடைய ஃபார்முலா என்ன சொல்லுது, E=mc2 சொல்லுது. ஸோ அந்த ஹீட்டு கூட ஒரு எனர்ஜி தான், எனர்ஜி மாஸாக கன்வெர்ட் ஆகும், மாஸு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும், இதுதான் ஐன்ஸ்டைனுடைய ஃபார்முலா. அங்கே ஹீட்டு கூட ஒரு எனர்ஜி தான், அந்த ஹீட் எனர்ஜி அப்படியே மாஸாக ஏன் கன்வெர்ட் ஆகக்கூடாது? அப்படியே மாஸாக கன்வெர்ட் ஆகிட்டு அதோடைய நிறை அதாவது பிளாக் ஹோலோட நிறை ஏன் ஜாஸ்தியாகக்கூடாது இந்த இடத்துல? இப்படி திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக நீங்கள் இதை பற்றி கணித ரீதியாக ப்ரூஃப் பண்ணால் தான் ஒத்துப்பாங்க சயின்டிஸ்டெல்லாம், சும்மா நம்ம பேசுகிறத ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு கணித ரீதியாக இதை ப்ரூஃப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நோபல் பரிசு கூட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது தான் நீங்களும் விஞ்ஞானி ஆகலாம். இந்த கேள்வி வந்துட்டு பதிலில்லாத கேள்வி. ஸோ நம்ம இந்த பதிலில்லாத கேள்வி தான் நம்ம வந்துட்டு நீங்களும் விஞ்ஞானி ஆகலாம் அப்படிங்கிற செக்ஷனுக்கு எடுத்துக்க முடியும். ஸோ இதை பற்றி திங்க் பண்ணி பாருங்கள். மேபி வி வில் மீட் அட் சம் அதர் போஸ்ட் நெக்ஸ்ட் டைம். தேங்க்ஸ், நன்றி, வணக்கம்.